வெல்கம் டு பத்து குட்டி சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய காமனான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால் வந்து டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால நமக்கு வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரெமெடிஸ் இருக்குது. அதில் ஒரு ரெமெடி தான் வந்து ஹேர் ஆயில். ஸோ நாம் இன்றைக்கி வீட்டிலே எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து நல்லா கருப்பாக வளர்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம மேஜராக நம்ம ஹேர் ஆயிலில் போட போகிறது. இதில் பார்த்திங்கன்னா பூ வந்து மஞ்சள் கலர் இருக்கும். இதே வெள்ளை கரிசலாங்கண்ணியும் கிடைக்கும் நமக்கு, ஆனால் அது போட்டால் நமக்கு அந்தளவுக்கு பலன் இருக்காது. அதனால் நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதோடய இலை வந்து இப்படி இருக்கும். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. நானே வந்து 10 days வந்து மார்க்கெட்டுக்கு டெய்லி போயிட்டு கேட்டுட்டு அப்புறமா தான் இது கிடச்சிது. இது வில்லேஜ் சைடு அந்த மாதிரி ஏரியாலையும் சீக்கிரம் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 10-12 செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெய் செய்கிறதுக்காக 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், அப்புறம் 100 ml பாதாம் ஆயில் எடுத்துக்க போகிறோம். நமக்கு ரேஷியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுக்கணும், 100 ml பாதாம் ஆயில் எடுக்கணும். இதுதான் ரேஷியோ. ஸோ நீங்கள் வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, 50 ml மட்டும் பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இலை கூட சேர்த்து நம்ம அதை கூட பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம், இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச இலை எல்லாத்தையும் தண்டு இல்லாமல் இலையை பூவை மட்டும் பிச்சு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரு கூடையில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இலையில் நிறைய பூச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து போட்டு வாஷ் பண்ணிடலாம். நம்ம எதுலேயுமே தண்டு வந்து சேர்க்கக்கூடாது. தண்டு நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம எண்ணெய் காய வைக்கிறப்போ எண்ணெய் எல்லாத்தையுமே தண்டு வந்து குடிச்சிரும். அதனால் நம்ம தண்டு சேர்க்காமல் இலையும் பூவும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச இலையிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வடிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டேன். செம்பருத்தி பூவையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைக்கிறப்போ தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது, ஏன்னா இலையிலேயே ஏற்கனவே தண்ணி எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இலை பூ எல்லாமே போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெந்தயமும் கருஞ்சீரக பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணிவிட்டு வடை போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா,
இதை வந்து நம்ம நிழலில் காய வைக்க போகிறோம். காய வச்சுட்டு தான் நம்ம எண்ணெய் காய்ச்சிறப்போ இதை வந்து அதில் போட போகிறோம். நம்ம அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம எண்ணெயில் இறங்கிட்டு எண்ணெயை வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் எண்ணெயை வந்து சீக்கிரம் கெட்டுரும். அதுக்காக நம்ம இதை நிழலில் காய வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு வடை போல் தட்டிட்டு இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே வடை மாதிரி தட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்காதீங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா நம்ம போட்டிருக்க இலையில் பூவில் இருக்கிற அதோடய சத்து எல்லாமே வெயில் வந்து இழுத்துக்கும். ஸோ அது எல்லாமே சத்து இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம நிழலில் தான் காய வைக்க போகிறோம். ஒரு 3 நாளைக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. வடகம் மாதிரி நல்லா பிளாக் ஆகிடும். இது இருக்கு இல்லையா, இப்போ ஈரப்பசையாக இருக்குது. நம்ம காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கழிச்சு நம்ம எடுத்துருக்கோம், நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா காஞ்சிற வாட்டி நம்ம இதை ஆயில் செஞ்சிடலாம். இப்போது ஆயில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் ஆயில் செய்ய போகிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னா 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், 50 ml பாதாம் ஆயில், இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போது பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆயில் 50 ml எடுத்திருக்கேன் நான். இது வந்து டாபர் பிராண்ட் ஆல்மண்ட் ஹேர் ஆயில், இதுதான் எடுத்திருக்கேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன வாட்டி நம்ம அந்த செம்பருத்தி இலை மருதாணி எல்லாம் போட்டு அரைச்சி வடை மாதிரி தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வடையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க, அப்புறம் போட்டவுடனே உங்களுக்கு கருந்துடும். அதனால் லைட்டாக ஹீட் ஆன உடனே நீங்கள் அதை போட்டுடலாம். நம்ம எதுக்காக இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போடுறோம்னா, நம்ம அப்படியே போட்டோம்னா என்ன ஆகும்னா எல்லாமே ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போடுறப்போ நமக்கு ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும் நம்மளால். இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க காஞ்ச இந்த வடையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இதை அரைக்கிறப்போ வந்து நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இதை ஆட் பண்ண வேணாம், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணல. இது வந்து எனக்கும் அம்மாவுக்காக ரெடி பண்ணுறோம். அம்மாவுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காக நான் நெல்லிக்காய் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா கெட்டுரும். ஸோ நம்ம அப்போயே கொஞ்சமாக ஆயில் ரெடி பண்ணி கொஞ்சமாக பூசுகிற மாதிரி இருந்தால் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 to 6 months வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நான் சின்ன வெங்காயம் இதில் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் அப்போயே கொஞ்சமாக குவான்டிட்டி மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் எங்களுக்கு முடி நல்லா நீளமாக இருக்கும். எங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இது. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய முடி எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய முடிக்கு சீக்கிரட்டு இந்த ஹேர் ஆயில் தான். சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காலேஜு ஜாப்லாம் போன வாட்டி அப்படியே இந்த ஆயிலை விட்டாச்சு. இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது. இப்போ அதுக்காக தான் மெயினாக இந்த ஆயில் மறுபடியும் ரெடி பண்ணுறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இப்போ பாயில் ஆகுது. இந்த நுரை எல்லாமே அடங்கணும். நுரை அடங்கினதுக்கப்புறம் தான் வந்து நாம் இதை எடுக்க முடியும். அப்போ தான் இந்த மூலிகையில் இருக்க எசன்ஸ் எல்லாமே நமக்கு எண்ணெயில் இறங்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 minutes ஆகும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிறதுக்கு. வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் கருவேப்பிலையும் நம்ம ஹேர் எல்லாம் பிளாக்காக வளர வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும்.
அப்புறம் செம்பருத்தி பூ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம முடிக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். மருதாணி வந்து நம்ம ஹேருக்கு அதே மாதிரி தான் கலர் கொடுக்கணும். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம லாங் அண்ட் திக் ஹேருக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து கிரே ஹேர் இருக்கு இல்லையா, இளநரை இளநரையெல்லாம் இருந்துச்சுன்னா இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ எல்லாமே க்யூர் ஆகிடும். இப்போ பாருங்க ஆயில் நல்லா க்ரீனிஷாக மாறி இருக்கு பாருங்க, கொதி நல்லா அடங்கிருச்சு, நுரை எல்லாமே கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும், மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா அதில் வந்து ஆவிப்பட்டு மறுபடியும் தண்ணி அதுலேயே விழுந்துடும், ஸோ எண்ணெய் வந்து கெட்டுரும். அதனால் இது வந்து அப்படியே விட்டுருங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டெய்லி ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நான் டெய்லி அப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்றச்சுன்னா அட்லீஸ்ட் வீக்லி வந்து 2 times 3 times நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே வந்து இதை நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 months வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும், ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக குறையும். இப்போ இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வடிகட்டிடலாம். இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ஹேர் ஆயிலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா